ஒரு காட்டுல ஒரு யானை கூட்டம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது அந்த யானைகள் ஒண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு எப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் இறைச்சி ஊத்தி அதுக்கப்புறம் கிட்டார் எல்லாம் எடுத்து வாசிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாவே இருந்துச்சு எல்லா யானைகளையுமே எல்லா அனிமல்ஸ்க்கும் பிடிச்சதுதானா ஒரு யானைய தவிர அந்த ஒரு யானை மட்டும் என்ன தெரியுமா பண்ணுச்சு குட்டீஸ் அது வந்து அதோட சோம்பேறித்தனத்தினால சில விஷயங்கள் பண்ணுச்சு அதை பத்தின கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னதான் அந்த யானைனால் தன்னோட வேலையை செஞ்சுக்க முடிஞ்சாலும் மற்ற அனிமல்ஸவே அது போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தது தான் எந்த வேலையும் செய்யாமல் அதுங்களை பயமூர்த்தி பயமூர்த்தி வேலைகளை வாங்கிட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் யாராவது அந்த வேலையை செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த அனிமல்ஸை இந்த யானை தன்னோட காலில் போட்டு நசுக்கி எரிஞ்சிடும் இப்படி உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து மற்றவங்க கிட்டேருந்து வேலை வாங்கி வாங்கி தான் வந்து குண்டாகிறத அது யோசிக்கவே இல்லை உழைக்காம சாப்பிட்ற சாப்பாடுனால அதுக்கு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கு எல்லாமே அதுக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ரொம்பவே பயம்னா நீ சொன்னதை செய்ய மாட்டேன்னு கிட்ட போய் சொல்ல முடியாது அதனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணாங்க மயில் வந்து தனக்குரிய ஐடியாவை சொல்லுச்சு அது என்ன ஐடியா தெரியுமா யானைகளுக்கு எப்பயுமே எலிகள்லாம் ரொம்ப பயம் அதனால நம்ம ஒரு எலி கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துடலாம் அந்த யானை மேல விட்டுடலாம் அந்த யானை மேலே அந்த எலிகள் போய் கிண்டல் பண்ணும் இது நல்ல ஐடியா எல்லா அனிமல்ஸுமே யோசிச்சாங்க சரி இந்த ஐடியா நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு அதுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க உடனே ஒரு எலிகள் கூட்டம் இருந்தது எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து அந்த எலிகள் கூட்டத்தை போய் மீட் பண்ணாங்க தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க எலிகளும் அதுக்கு உதவி செய்யறதா சம்மதிச்சிருச்சு எலிகளை யானைகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த குறும்புக்கார எலிகள்லாம் என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சது அந்த யானைய எல்லா எலிகளும் ஒன்னொன்னா ஏறி போய் அந்த யானை மேலே குதிச்சு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சது சில எலிகள் என்ன பண்ணுச்சு அதோட காதுகளை பிடிச்சி ஆட்டி பார்த்து விளையாண்டுது சில எலிகள் அதோட கண்ணு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து விளையாண்டுது சில எலிகள் அந்த யானையோட வாழை புடிச்சு அங்கேயும் இங்கேயும் மங்கி மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த யானை பயப்பட ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல அதுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்பயும் சரி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி இந்த அனிமல்ஸ் எல்லாமே எப்பயும் போல நம்ம அடிமைகளாவே வச்சுக்கணும்னு நினைச்சு அது எவ்வளவோ போராடி பார்த்துச்சு ஆனா முடியல இந்த குறும்புக்காரெலிகள் சும்மா இருக்குமா அதை ரொம்ப நல்லாவே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது பண்ற ஒரு ஒரு செய்கையும் பார்த்து எல்லா அனிமல்ஸும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இந்த யானைக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம இவங்க கிட்ட வேலை வாங்க முடியாதுன்னு உடனே அந்த யானை அந்த இடத்த விட்டு போறதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது இவங்க கிட்ட இருந்தா நம்மளை ஏதாவது இருப்பாங்க அப்படின்னு நினைச்சது பாருங்க குட்டீஸ் அந்த யானை பின்னங்கால் பெடரி அடிக்க அந்த காட்டை விட்டே ஓடிருச்சு வேற வழி என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் கதையோட மோர்ல என்னன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்மளோட வேலைகளை நம்மளே தான் எல்லா விதத்திலயுமே நல்லது ஒருத்தர் நம்மள ஏறி மிதிச்சுட்டே இருக்காங்க நமக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நோ சொல்றது ரொம்பவே நல்லதுதான் எதிர்த்து போராடலாம் தப்பு கிடையாது எதிரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்தவங்களா இருந்தாலும் நம்மனால நிச்சயமா அவங்கள வெல்ல முடியும் அந்த யானை ஒழுங்கா வாழ்ந்திருந்தா தன்னோட கூட்டத்தோடையே சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் அது இல்லாம போயிடுச்சு ஓகே குட்டீஸ் நீங்களும் உங்கனால முடிஞ்ச வேலைகளை செய்ங்க எங்க நோ சொல்லணுமோ அங்க தாராளமா நோ சொல்லலாம் எப்பயுமே என்னோட கதையை கேட்டுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க இந்த கதையை கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க